இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 36 வந்துட்டோம். வாங்க உள்ள போலாம். சானியா நாளைக்கு ஃபாரின் போக போறா, அதனால அக்ஷய் தவிர எல்லாருக்குமே பார்ட்டி வைக்கிறா. அப்போ விக்கி சானியாக்கு வேணும்னே கொஞ்சம் சிக்கன் பீஸா எடுத்து கொடுக்கறான். சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்துட்டு ஃபேரிக்கு செம்மையா கடுப்பாகுது. உடனே ஜெனி பார்த்துட்டு, எங்களுக்கு எல்லாம் சிக்கன் பீஸ் நிறைய தான் இருக்கு, அங்க பாரு ஃபெரி கிண்ணத்துலதான் ஒண்ணுமே இல்ல, அவளுக்கு கொஞ்சம் தாயே அப்படின்னு சொல்றா. உடனே ஃபெரி முறைக்கிறா, அங்க பாரு அவளுக்கு வயிறு எரியுது பாரு அப்படின்னு ஜெனி சொல்றா. ஃபெரி பார்த்து செம்மையா முறைக்கிறா, எனக்கு ஒண்ணு தேவையில்லையே, எனக்கு ஒண்ணு வயிறுலாம் எரியல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிய திருப்பிக்கிறா ஃபெரி. அப்புறம் எல்லாரும் ஜாலியா சரக்கடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அப்பாவும் ஆரியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரி ஏதோ சொல்ல வரான். அப்போ அப்பாக்கு உடம்பு முடியல போல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் அப்புறம் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க இவங்க கூட அக்ஷயும் ஜாயின் பண்ணிக்கிறான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றான். இவன் வந்ததை பாத்துட்டு சானியாக்கு முகம் சின்னதாயிடுது. ரெண்டு பேரும் அப்படியே சோகமா பாத்துக்கிறாங்க. அக்ஷயும் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். அடுத்து சானியாவும் அக்ஷயும் செம்ம போதையில தள்ளாடிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ண இடத்தை பாக்குறாங்க. அப்படியே பழசெல்லாம் நினைச்சிட்டு சோகமா பேசிட்டு இருக்காங்க. அதே பிளேஸ்க்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னைக்கு என்ன டயலாக் பேசினாங்களோ அதே மாதிரி டயலாக பேசிட்டே சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ பத்திரமா ஹாப்பியா இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சானியா சோகமா சொல்றா. உடனே அக்ஷய் அவள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சானியா எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல ஃபெரிய ஃபாலோ பண்ணிட்டே விக்கி வரான். இத புரிஞ்சுகிட்ட ஃபெரி அப்படியே விக்கி பின்னாடி போய் எட்டி ஒரு உதவிக்கிறா. எதுக்கு நீ என் பின்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்னு ஃபெரி கேக்குறா. இல்ல நீங்க தனியா போறீங்க, ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிருக்கீங்க, பசங்க எல்லாம் ரொம்ப கெட்ட பசங்க, கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா அதனால உங்களுக்கு பத்திரமா நான் வீட்டுல கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஃபெரி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் சேஃபா தான் இருக்கேன், ஏன் போய் அவளும் போய் பார்க்க வேண்டியதானே, அவளும் தனியா தானே போனா அப்படின்னு சொல்றா. நீ ஒன்னும் என்ன ஃபாலோ பண்ண வேணாம், நானே போயிடுவேன், நீ சானியாவே போய் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவா. இல்ல சானியா ஒன்னும் போதையில இல்ல, அதுவும் இல்லாம அவளை அக்ஷய் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஹோ அப்ப அவ போதையில இருந்தா அவளை ஃபாலோ பண்ணிட்டு போவ அப்படித்தானே அப்படின்னு இவன் பேச பேச குண்டக்க மொண்டக்க பேசிட்டே இருக்கா ஃபெரி. விக்கி மேல செம்ம கடுப்புல இருக்கா போல. இப்ப நீ போல அவ்வளவுதான், நான் மூணு எண்ணுவேன், கண்ணு திறக்காங்குள்ள என் கண்ணு முன்னாடி நிக்கவே கூடாது, ஒழுங்கா ஓடி போயிரு இல்லைன்னா செத்துருவ அப்படின்னு மிரட்டுறா. இதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காம விக்கி தைரியமா முன்னாடி வந்து நிக்கிறா. அப்படி ஃபெரி எட்டி மிதிக்கிறா. உடனே அவ கால புடிச்சிட்டு செவுத்துல தள்ளிடுறான். ஃபெரி சீனியர் நீங்க என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா வந்து உங்களை பாக்கணும் தாத்தா, நீங்க தம்பிய பாத்துக்கோங்க, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மாத்தி மாத்தி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. சானியா அழுகிறத பாத்துட்டு தாத்தாவுக்குமே அழுகு வருது. சானியா மேல ரொம்ப பாசமா இருக்காரு போல. அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. பத்திரமா போயிட்டு வா சானியா, நல்லபடியா இரு, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் வாங்கி சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாரு. இங்க அக்ஷய்க்கு சானியாவை நினைச்சு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்புறம் இவன் வழக்கு போல அவன் பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றான். முன்னாடி சானியா ஜெனி ஃபெரி மூணு பேருமே ஜாக்கிங் போனாங்கல்ல, அது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு போய் ரொம்பவே ஃபீல் பண்றான். அவன் லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஜெனி ஃபீல் பண்ணிட்டே வரா, ஒரு ஜோடி பிரிஞ்சிருச்சு, இன்னொரு ஜோடி இப்பதான் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு பேசிட்டே வரா. அப்ப வீட்டுக்குள்ள ஆரி கிளவுஸ் கூட கழட்டாம படுத்திருக்கான். அத பாத்துட்டு பதறி போய் ஜெனி வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. இல்ல அங்கிளும் நானும் ஃபைட் பண்ணோம், அப்படியே மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல
சொல்றான். உடனே அவன் வலிக்குது அப்படின்னு சொல்லவும், எங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் அழுத்தி விட்டுட்டே இருக்கான். இங்க வலிக்குதா இங்க வலிக்குதான்னு ஜெனி கேட்டுட்டே இருக்கா. இவன் இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்கான். கடைசியில எனக்கு மனசுதான் வலிக்குது அப்படின்னு சொல்றான். உடனே அடைச்சா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி யோசிச்சுட்டே போயிடுறா. அடுத்த சீன்ல அம்மா கிளாஸ் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கீழே எடுக்க போவாங்க. அப்போ கரெக்டா அப்பா வந்துட்டு, இதெல்லாம் நீயே பண்ற, கை கிழிச்சிடும், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அப்பா எல்லாத்தையுமே கிளீன் பண்றாரு. இதெல்லாம் பாத்துட்டு அம்மா என்னது இவரு இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துட்டே சிரிக்கிறாங்க. இவங்க இங்க நினைச்சு பாத்துட்டு இருக்கத பின்னாடி நின்னு அப்பா பாத்துட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. என்னடா இது, ஏன் அம்மா அப்பா எப்பவுமே எலியும் பூனையும் தான் இருப்பாங்க. ஒருவேளை அன்பு காட்ட ஆள் இல்லாதவங்களுக்கு தான் அவங்களோட அன்பு புரியும் போல. அடுத்து அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தைய கையில வச்சிருக்காங்க. அட கொடுமையே, சூரிய வம்சம் படத்தையே இவங்க மிஞ்சிட்டாங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அம்மாக்கும் அப்பாக்கும் மேரேஜ் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு. ரொம்பவே சந்தோஷமா இவங்க லைஃப் போகுது. அடுத்து நம்ம ஜிங் ஸ்கூல்ல காட்டுறாங்க. இந்த ஸ்கூல்ல நிறைய பாய்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்பாவும் இந்த பிள்ளைங்க பைனாக்குலரை வச்சுட்டு பசங்கள சைட் அடிச்சுட்டே தான் இருக்குங்க. அப்படியே பாத்துட்டே இருக்கப்போ அந்த பைனாக்குலர்ல ஆரி தெரியறான். அப்படியே பக்கத்துல பாக்குறாங்க. ஜெனி முறைச்சு பாத்துட்டே இருக்கா. வந்தேனா கண்ணை நோண்டிருவேன் அப்படின்னு ஆக்ஷன் பண்றா. அதை பாத்துட்டு ரெண்டு பொண்ணுங்களும் திரிச்சு ஓடிடுங்க. எல்லா பிள்ளைங்களும் என்ன நடக்குது, ஜெனி சீனியருக்காக ஆரி இங்க வந்துட்டாங்களா, ஸ்கூலையே மாத்திருக்காங்களா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி ஒரு லவ் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரெண்டு பேருக்குமே செம்ம ஹாப்பி, சிரிச்சுட்டே தோல் மேல கை போட்டுட்டே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த ஜிங்ஸ் காம்படிஷனோட சாம்பியன்ஷிப் நம்ம ஜெனி தான். ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் ஜெனி சாம்பியன்ஷிப் வாங்கினால. எங்க ஃபேரி புள்ளைங்க கூட எல்லாம் எப்பொழுதும் போல சீன் போட்டுட்டே இருக்கா. சாம்பியன்ஷிப்ப நான் தான் ஜெனிக்கு விட்டு கொடுத்தேன், இல்லனா நான் தான் வின் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பிள்ளைங்க, நீங்க சாம்பியன்ஷிப் வாங்கலனாலும் பரவாயில்ல சீனியர், நீங்க எப்பவுமே செம்ம அழகு, இங்க பாருங்க மேகசீன்ல எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இத பாத்துட்டு ஜெனி வாவ் சூப்பர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்னடா இவ ஜெனி மாறிட்டாலோ அப்படின்னு பார்த்தா அந்த மேகசீன்ல எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கா ஃபேரி. அவளை பார்த்துட்டு லைட்டா அவளை வெறுப்பேத்தலான்னு சொல்லிட்டு இங்க பாரு இவ வயிறை எவ்வளவு தொப்பு விழுந்துருச்சு, ரொம்பவே குண்டாயிட்டா, இவ்வளவு போய் அழகுன்னு சொல்றியே அப்படின்னு சிரிச்சுட்டே கலாய்க்கிறா. கடுப்பான ஃபேரி ஓங்கி ஜெனி மண்டையிலே ஒண்ணு வைக்கிறா. அப்படியே ஜெனி மயங்கி விழுந்துடுறா. அவளை தூக்கிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கெத்தா சொல்றா ஃபேரி. இதுலயே தெரியுது என்னதான் ஒரு சூப்பர் மாடலா இருந்தாலும் ஃபேரியோட பவர் இன்னும் அப்படியேதான் இருக்குன்னு தெரியுது. ஃபேரியோ விக்கியோ ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க லவ் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஃபேரி அவளோட பவர் எல்லாம் விக்கிக்கு சொல்லி கொடுத்துட்டா போல. விக்கியோ ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபைட் பண்றான். ஒரு பொண்ணை வர வச்சு விக்கிய ஃபைட் பண்ண வைக்கிறா. அந்த பொண்ணு அப்படியே பறந்து போய் விழுது. என்னடா அது, விக்கிக்கு இவ்ளோ பவரா அப்படின்னு சொல்லிட்டு அஃபனாலே நம்ப முடியல. போய் அந்த பொண்ணுட்ட போய் கேட்டா, இல்ல சீனியர் ஃபேரி தான் அடிச்சோனே பறந்து போய் விழுற மாதிரி நடிக்க சொன்னாங்க, நீங்க கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு சொல்றா. உடனே சிரிச்சுட்டு விக்கி ஃபேரிய பார்த்து ஒரு ரொமான்டிக்கான லுக் கொடுக்கறான். ஃபேரியோ வெக்கப்பட்டுட்டே சிரிச்சுட்டே, இனிமே உங்களோட கேப்டன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிய சொல்றா. விக்கியோ எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இங்க நம்ம சம்பட்டையும் பாக்ஸிங் கிளப்போட கேப்டன் ஆகிட்டான். அடுத்து நம்ம அக்ஷய காமிக்கிறாங்க. இவன் மட்டும் அப்படியே இருக்க மாதிரியே காமிக்கிறாங்க. சானியாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே சோகமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு சானியா வந்து சீரப் பண்ற மாதிரி அவனுக்கே தோணுது. உடனே வேகமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், ஒரு உற்சாகமா பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல சானியா இல்ல. அக்ஷய் இன்னுமே சானியாவை நினைச்சிட்டே ஃபீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஜெனி நியூஸ் பாத்துட்டு இருக்கா. அதுல போன வருஷம் விளையாண்ட ப்ரொபஷனல் பாக்ஸர் ரிங்கிலேயே இறந்திருப்பாரு, அது இன்சூரன்ஸ் ஃப்ராட் தான் அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறா ஜெனி. உடனே ஃபேரி அன்னைக்கு சொன்னது ஞாபகம் வருது. இங்க விக்கியும் ஃபேரியும் இதே நியூஸ மொபைல்ல கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் ஃப்ராட் வந்து அன்னைக்கு ஹோட்டல்ல ரெண்டு ஆன்டி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரிக்கும் ஞாபகம் வருது. ரெண்டுத்தையும் கனெக்ஷன் பண்ணி பாக்குறப்போ ரெண்டுமே ஒரே விஷயத்த சம்பந்தப்பட்டதுன்னு அவளுக்கு தோணுது. உடனே
உடனே இந்த விஷயத்த அக்ஷய் வந்ததுமே சொல்றா. ஆனா அவளுக்கு கிளியரா எதுவுமே சொல்ல தெரியல. அக்ஷய் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஃபெரி அப்படின்னு சொல்றான். உடனே ஃபெரியும் ரொம்ப நேரமா யோசிக்கிறா. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு எக்ஸாக்டா அக்ஷய் ரா, என்னோட ஹஸ்பண்ட் ஆப்போனன்ட் அடிச்சனால சாகல, அவருக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவர் இறந்துட்டாரு. அதனாலதான் கொஞ்ச நாள் அவரு எந்த கேம்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல. அவர் இறந்தா கண்டிப்பா பணம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க பேசினத அப்படியே சொல்றா. உடனே ஃபெரி, அப்பனா அவங்க இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்ணிருக்காங்க, அவர் இறந்ததுக்கு அப்பா காரணமே இல்ல, பணத்துக்காக இவங்க தான் ஏதோ பிளான் பண்ணி வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு ஃபெரி சொல்றா. வீட்டுக்கு ஓடி வந்து லியோ கிட்டயும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்கள பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஏன் அப்பா நல்லவர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு அக்ஷய் சொல்றான். உடனே ஃபெரி, இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த ஆன்டியே உன்கிட்டயும் சாணி கிட்டயும் பொய் சொன்னாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஃபெரி சொல்றா. இப்போ லியோக்கு யோசனை வருது, இத நான் கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரம் நீங்க ரெண்டு பேரும் சேரணும், இந்த விஷயத்த சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு லியோ வேகமா தீவிரமா இந்த கண்டுபிடிக்கிற விஷயத்துல இறங்குறான். இப்படியே மூணு பேரும் தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 36 முடியுது. வாங்க அப்படியே எபிசோட் 37 பாத்துடலாம். 1.5 வருஷம் ஆச்சு, சானியா லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. சானியா வந்ததை நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. சானியாக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க இவ சோகமா அக்ஷய பத்தி நினைச்சிட்டே இருக்கா. சானியா வீட்டுக்கு வந்ததும் லியோக்கும் தாத்தாக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். லீவ் 2 days தான் தாத்தா, நான் திரும்ப ரிட்டர்ன் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா பேசிட்டே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல சானியா அவ மாமா போட்டோஸ பாத்துட்டு முயல் பொம்மையை கையில வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இத லியோ பாத்துட்டு நீ இன்னும் அக்ஷய மறக்கல தானே அப்படின்னு கேக்குறான். சானியாவும் பாவோ சோகமா, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஜெனி அவளோட போட்டோஸ்ல சைன் பண்ணிட்டு இருக்கா. பின்னாடி சானியா நின்னு சர்ப்ரைஸ் பண்றா. இவளை பார்த்ததோ ஜெனிக்கு அப்படி ஒரு சந்தோஷம், இப்ப வந்தது சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் வா ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே ஃபைட் பண்றாங்க. அப்போ பிராக்டிஸ் இல்லாம சானியாக்கு மூச்சு வாங்குது. எனக்கு மூச்சு வாங்குது போதும் அப்படின்னு சொல்றா. ஓ நீ தோத்துட்ட, உடனே அத கூட ஒத்துக்க மாட்டியே அப்படின்னு ஜெனி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து சானியா மாமாக்கு பிளாஸ் வைக்கிறதுக்காக போவா. அப்போ கரெக்டா அக்ஷயும் அங்க வந்துருவான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சானியா கேக்குறா. இல்ல நான் ரெகுலரா அங்கிளுக்கு பிளாஸ் வைக்க வருவேன் அப்படின்னு அக்ஷய் சொல்றான். இப்படியே ரெண்டு பேரும் யதார்த்தமா நார்மலா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் வச்சுட்டு வெளியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது பெரிய கஷ்டம். அப்படியே ரெண்டு பேருமே நடிச்சுட்டே பேசிட்டே போயிடுறாங்க. அடுத்த சீன்ல லியோ அந்த ஆன்டியோட பேங்க் டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்து அக்ஷய் கிட்ட காமிக்கிறான். இது எல்லாமே தாத்தா பண்ணதுதான். இந்த டேட்டுக்கு தாத்தா 30 லட்சம் அனுப்பியிருக்காரு. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் தாத்தா இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு லியோ சொல்றான். அக்ஷய் இதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். இந்த வேலைய தாத்தா தான் பண்ணாருன்னு உடனே அக்கா கிட்ட ப்ரூவ் பண்ணணும், நீங்க ரெண்டு பேருமே பழைய மாதிரி சீக்கிரம் சேருங்க அப்படின்னு லியோ சொல்றான். ஆனா அக்ஷய் இல்ல வேணா, சானியாக்கு எதுவுமே சொல்ல வேணாம், சானியா தாத்தா மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கா, இதெல்லாம் தாத்தா தான் பண்ணாருன்னு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவா, அவ உடஞ்சு போயிடுவா, நீ எதுவுமே சொல்லாத அப்படின்னு அக்ஷய் சொல்றான். ஆனா லியோக்கு அக்ஷய் சொன்னதுல சந்தோஷமே இல்ல. நான் அக்கா கிட்ட ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிக்கு தாத்தா அனுப்பி வச்ச மாதிரியே கால் பண்ணி போய் பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு மாமாக்கு என்ன நடந்துச்சு, இன்சூரன்ஸ்னாலதான் மாமா இறந்துட்டாராமே அப்படின்னு போட்டு வாங்குறான். உடனே சுதாரிச்சு கிட்ட ஆன்டியும் இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நிஜமாலுமே டோர்னமெண்ட்லதான் இறந்தாங்க, அந்த ஆப்போனன்ட் ஆளுதான் மாமாவை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டியும் பதட்டத்தோட கிளம்பிடுறாங்க. லியாவோ ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் சொல்லிட்டு ரெக்கார்ட ஆன் பண்ணிருப்பான், ஆனா ஒண்ணுமே கிடைக்காம போயிருக்கும். உடனே அந்த ஆன்டி வெளியில வந்து சேர்மேன் நான் உண்மையை வெளியில சொல்றேனா அப்படின்னு செக் பண்றதுக்காக இருக்குமோ, நல்லவேளை நான் வெளியில எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிடுறாங்க. இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே லியோ அக்ஷய் கிட்ட சொல்றான். அவனுமே ரொம்ப ஃபீல் பண்றான், சே ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் நினைச்சேனே அப்படின்ட்டு அக்ஷய் ஃபீல் பண்றான். அப்புறம் அப்பாவை தப்பா நினைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே கஷ்டப்படுறான். அடுத்த சீன்ல அக்ஷய நினைச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கா சானியா. இவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கத ஃபெரி பாத்துட்டு நீ எப்ப இங்க வந்த, சொல்லவே இல்ல, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரி கேக்குறா. உடனே சானியாவும் இல்ல நான் 2 days கிளம்பிடுவேன், அதனாலதான் யார்ட்டையுமே சொல்ல முடியல அப்படின்னு சானியா சொல்றா. சரி ஓகே இருக்கட்டும்,
அக்ஷய் அப்பா தான் எந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு இல்ல, அக்ஷய் நீ மன்னிச்சு ஏத்துக்கோவேன் அப்படின்னு ஃபெரி சொல்றா. சானியாக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறா. உடனே ஃபெரி அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஆன்டி பொய் சொல்லிருக்காங்க அப்படின்னு ஹோட்டல்ல கேட்ட எல்லா விஷயத்தையுமே சானியா கிட்ட சொல்லிடுறா. சானியாக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. உடனே வேகமா அக்ஷய பாக்க வீட்டுக்கு வரா. ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்ச? என்கிட்ட ஃபெரி எல்லாத்தையுமே சொல்லிட்டா. நம்மள பிரிக்க இதெல்லாம் தாத்தா பண்ண வேலைதான் அப்படின்னு சொன்னா. அது உண்மையா? உனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. எனக்கு இது முன்னாடிலாம் தெரியாது, கொஞ்ச நாள் முன்னாடிதான் தெரிய வந்துச்சு. உன்கிட்ட இந்த உண்மையை சொன்னா நீ கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் எதையுமே சொல்லல. அன்னைக்கு அத்தை உன்கிட்ட நம்ம கிட்ட சொன்ன எல்லா விஷயமே போய், அது எல்லாமே தாத்தா சொன்னதுதான். இதெல்லாம் சொன்னா நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. இதே மாதிரி நிலைமையில நானும் இருந்திருக்கேன். என்னை நினைச்சுதான் நீ அன்னைக்கு அப்பாவோட விஷயத்த மறைச்ச, அதே மாதிரிதான் நானும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு வேகமா ஆன்டி வீட்டுக்கு போறா சானியா. கோவத்துல உண்மைய சொல்லுங்க அப்படின்னு கத்துறா. அவங்களும் பயந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. பணத்துக்காக தான் மாமாவை ஃபைட் பண்ண சொன்னது, இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான் நான் தப்பு பண்ணிட்டேன், தாத்தா என்ன பொய் சொன்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க ஆன்டி. இங்க ஜெனி எப்படி அவங்கள பழைய மாதிரி சேர்த்து வைக்கிறதுன்னு ஆரி கிட்ட பேசிட்டே வருவா. அப்போ ஆரி சரி உனக்கு பசிக்கும், இந்த ஆப்பிள் சாப்பிடுன்னு கொடுக்கறான். அதை வாங்கிட்டு எப்படிதான் எனக்கு கரெக்டா பசிக்குதுன்னு தெரியுதோ அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்கா. ஆரிய கூப்பிட்டு ஓடி போய் அவன் மேல தாவிக்கிறா. ஹே என்ன பண்ற, எல்லாரும் பாக்குறாங்க பாரு அப்படின்னு ஆரி சொல்றான். நீ சும்மா இரு, இது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றா ஜெனி. அப்புறமேதுவா ஆரி ரொம்ப தேங்க்ஸ், எந்த விஷயத்திலயும் நீ என்ன விட்டு கொடுக்கவே இல்ல, எல்லா விஷயத்திலயுமே தான் நான் முன்னாடி உன்னை தப்பா நினைச்சிட்டேன், உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. நீ சானியா அக்ஷய நினைச்சு நம்மள பிரிஞ்சிருவோம்னு தானே பயந்த? கண்டிப்பா அது எப்பவுமே நடக்காது, நம்ம ரெண்டு பேரும் கடைசி வர ஒன்னாதான் இருப்போம், கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு ஆரி சொல்றான். இப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இங்க ஆன்டி வேக வேகமா வீடை விக்கணும்னு வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா போலீஸ் வந்து அரெஸ்ட் வாரண்டோட புடிச்சிட்டு போயிடுறாங்க. மாட்டிக்கிட்டா கொம்பேறி முக்கி. இங்க அக்ஷய் சானியா கை புடிச்சிட்டு இடையில என்னென்னமோ நடந்துருச்சு, அது எதுவுமே நம்ம தப்பு கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். சானியா அவன் கையை எடுத்து விட்டுட்டு சாரின்னு போயிடுறா. சானியாக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. காதல்ல மெயினே நம்பிக்கைதான். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அக்ஷய்கிட்ட பேசல, இப்போ உண்மை தெரிஞ்சதும் அக்ஷய் கிட்ட பேசினா இதுக்கு பேரு காதலே இல்லன்னு மனசுலயே நினைச்சிட்டு போறா. அக்ஷயும் பாவம் ஒண்ணுமே புரியாம கதவுல சாஞ்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இங்க வீட்டுக்கு வந்து தாத்தாட்ட எல்லா விஷயத்தையுமே கேக்குறா. தாத்தாவும் ஆமா நான் தான் பண்ணேன், உன் நல்லதுக்காக தான் பண்ணேன், உன் ஃபியூச்சர் நல்லதுக்காக தான் பண்ணேன், உன் மேல இருக்க பாசத்துல தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. சானியாக்கு அழுகையா வருது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தாத்தா, சின்ன வயசுல இருந்தே என் ஃபியூச்சருக்காக தான் எல்லா விஷயத்தையுமே பாத்து பாத்து பண்ணீங்க, நீங்க கேட்டிருந்தா என் உயிரையே கொடுத்திருப்பேன், இப்படி என் முதுகுல குத்திட்டீங்களே தாத்தா அப்படின்னு அழுதுட்டே போயிடுறா. தாத்தா பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு லியோவும் தாத்தா கிட்ட வந்து பேசுறான். அக்கா ரொம்பவே பாவம் தாத்தா, சின்ன வயசுல இருந்தே நீங்க சொல்றதுதான் கேட்டுட்டு இருக்கா, இந்த விஷயமாது அக்காக்கு புடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையட்டும் பிளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். தாத்தாவும் சோகமா தலையில கை வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அடுத்த லியோ வேகமா அக்ஷய் பாக்க வரான். அக்கா கிளம்பிட்டா, ஃபிளைட்டுக்கு டைம் ஆக போகுது, சீக்கிரம் போங்க, அக்கா உங்களுக்கு வேணாமா அப்படின்னு கேக்குறான். உடனே அக்ஷய சிரிச்சுட்டு வேகமா சானியா கூப்பிடுறதுக்காக போக போறான். குழந்தைங்களும் அண்ணிய கூட்டிட்டு வாங்க ஏ அப்படின்னு அக்ஷய்க்கு சீர பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சானியா பழைய மாஸ்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. இவ புதுசா தோடு எல்லாம் போட்டுட்டு இருக்கவும் என்ன இது புதுசா மாறிட்டே அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அப்படியே சானியா சோகமா இருக்கிறத கவனிக்கிறாரு. உன்னோட பழைய லைஃப் தான் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபிளைட்டுக்கு வேற டைம் ஆகுது, இவ இங்க யோசிச்சுட்டே இருக்கா. யார் சொல்லியும் கேட்காத சானியா மாஸ்டர் சொன்னதோ யோசிச்சுட்டே நடக்கிறா. அப்போ அக்ஷய ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அந்த இடத்த பாக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டியோட பழவண்டிய தட்டி விட்டுருப்பால அந்த இடத்த, அவ கண்ணு முன்னாடி விஷுவலா அப்படியே முன்னாடி நடந்தது எல்லாமே தெரியுது. அத பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அக்ஷயோட ஞாபகம் அதிகமா வருது. இப்போ கரெக்டா அக்ஷய் கால் பண்றான். உடனே இவ சோகமா கட் பண்ணிடுறா. அடுத்த செகண்ட் ஒரு மெசேஜ் வருது. உனக்கு என்ன இவ்ளோ பிடிக்கும்னு ஓ மனசு கேளு, அது சொல்லும், நம்ம பழைய காதலோட வாழ நமக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறான். நான் இங்க ஃபவுண்டைன் ஸ்ப்ரே பக்கத்துலதான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ கடைசியா என்ன வந்து பாரு அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கான். அப்படியே ரெண்டு பேருமே சோகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்களோ அந்த விஷுவல் எல்லாம் சாங்க போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ
ஒரு காயின் எடுத்து வீண்டிக்கிட்டு அக்ஷய் காயினை ஸ்ப்ரேக்குள்ள ஸ்பின் பண்ணுவான். காயினை கரெக்டா சானிய வந்து புடிச்சிடுறா. என்ன வேண்டின அப்படின்னு கேக்குறா. என்னோட முயல்குட்டி என்ன விட்டு போயிடுச்சு, திரும்ப என்கிட்ட வரணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு அக்ஷய் சொல்றான். அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. இப்போ முயல்குட்டி வந்துருச்சா அப்படின்னு சானிய கேக்குறா. அப்படியே ரெண்டு பேரும் காதலோட ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் திரும்ப வரலனா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சானிய கேக்குறா. ரொம்ப சிம்பிள், வாழ்க்கை ஃபுல்லா உனக்காக நான் காத்துட்டே இருப்பேன் அப்படின்னு அக்ஷய் சொல்றான். அப்படியே ரெண்டு பேர் கண்ணிலையும் கண்ணீர் வருது. அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம அக்ஷயோ சானியாவோ இந்த செகண்ட்ல சேர்ந்துறாங்க. இதோட ஸ்வீட் காம்பேக்ட் லாஸ்ட் எபிசோட் முடியுது. வாவ், இன்னைக்கான எபிசோடும் இந்த டிராமாவுமே ரொம்ப சூப்பரா போச்சுல. இந்த டிராமா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. கான்பிடன்ஸ் லெவலோ ரொம்பவே அதிகமானுச்சு. இதுல வர ஒவ்வொரு கேரக்டர்ஸோ நம்ம மனசுல ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருப்பாங்க. அப்படி உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தின இல்ல ரொம்பவே ஹாப்பியான கேரக்டர் யாரு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டிராமா த மிராக்கிள். இந்த டிராமா என்னோட ஓல்ட் ஐடியில போட்ட எல்லாருமே செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க. நிஜமாவே இந்த சீரீஸ் செம்மையா இருக்கும். இந்த டிராமா ஆல்ரெடி ஒரு சேனல்ல போட்டுட்டாங்க. நம்ம அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா சீன்ஸோட இன்னும் நிறைய எக்ஸைட்மெண்டோட சூப்பரா இந்த டிராமாக்குள்ள டிராவல் பண்ணலாம். ஒரு வீக்ஸ்ல இந்த டிராமா முடிஞ்சிடும். இந்த டிராமா ரொம்பவே குட்டி தான், அதனால சீக்கிரமே முடிச்சிட்டு அடுத்து இன்னொரு சீரீஸ் பாக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சீரீஸ் சஜஸ்ட் பண்றாங்க. அது எல்லாமே அடுத்தடுத்து கண்டிப்பா பாத்திரலாம். என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். த மிராக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் த எட்டர்னல் லவ் போட போறேன். இது செம்ம தாறுமாறான லவ்வும் ரொமான்ஸும் நிரம்பி வழியும். கண்டிப்பா இந்த டிராமா எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னும் எந்த சேனலுமே போடல, நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா பாக்க போறோம். அதனால த மிராக்கிள் முடிஞ்சோன்ன த எட்டர்னல் லவ் பாக்க போறோம். த எட்டர்னல் லவ்ல ரெண்டு சீசன் இருக்கு, அந்த ரெண்டு சீசனுமே கண்டினியூஸா பாத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.